வணக்கம் நேயர்களே, ஏகேசி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். 17/9/2020 தேங்காய் கொள்முதல் விலை நிலவரத்தை பார்க்கலாம். தினசரி விலை நிலவரத்தை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அரச்சலூரில் குறைந்தபட்சமாக 30.99 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 38.95 ரூபாய்க்கும், ஆனமலையில் குறைந்தபட்சமாக 30 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 33 ரூபாய்க்கும், மொடக்குறிச்சியில் குறைந்தபட்சமாக 30.99 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 39.65 ரூபாய்க்கும் கொள்முதலாயிருக்கிறது. கிணத்துக்கடவில் குறைந்தபட்சமாக 21 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 33 ரூபாய்க்கும், புதுப்பாளையத்தில் குறைந்தபட்சமாக 33 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 35 ரூபாய்க்கும், தொண்டாமுத்தூரில் குறைந்தபட்சமாக 26 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 33 ரூபாய்க்கும் கொள்முதலாயிருக்கிறது. குன்னத்தூரில் குறைந்தபட்சமாக 32 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 36 ரூபாய்க்கும், தாராபுரத்தில் குறைந்தபட்சமாக 32.74 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 37.55 ரூபாய்க்கும், கொடுமுடியில் குறைந்தபட்சமாக 34 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 39.25 ரூபாய்க்கும் கொள்முதலாயிருக்கிறது. வெப்பிலையில் குறைந்தபட்சமாக 33.01 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 40.09 ரூபாய்க்கும், அவல்பூந்துறையில் குறைந்தபட்சமாக 30.90 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 39.99 ரூபாய்க்கும், முத்தூரில் குறைந்தபட்சமாக 32.75 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 37.55 ரூபாய்க்கும் கொள்முதலாயிருக்கிறது. ஒட்டன்சத்திரத்தில் குறைந்தபட்சமாக 25 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 30 ரூபாய்க்கும், காரமடையில் குறைந்தபட்சமாக 25 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 27 ரூபாய்க்கும், எலுமத்தூரில் குறைந்தபட்சமாக 30.89 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 37.15 ரூபாய்க்கும் கொள்முதலாயிருக்கிறது. கருமந்துறையில் குறைந்தபட்சமாக 20.50 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 23.10 ரூபாய்க்கும், மடத்துக்குளத்தில் குறைந்தபட்சமாக 27 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 29 ரூபாய்க்கும், பல்லடத்தில் குறைந்தபட்சமாக 22.70 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 24.70 ரூபாய்க்கும் கொள்முதலாயிருக்கிறது. மேலூரில் குறைந்தபட்சமாக 18.60 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 34 ரூபாய்க்கும், ஓமலூரில் குறைந்தபட்சமாக 14 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 23 ரூபாய்க்கும், பொள்ளாச்சி கருப்பு குறைந்தபட்சமாக 33 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 38 ரூபாய்க்கும் கொள்முதலாயிருக்கிறது. பரமத்தி வேலூரில் குறைந்தபட்சமாக 31.20 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 35.50 ரூபாய்க்கும், பொள்ளாச்சி பச்சை குறைந்தபட்சமாக 32 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 35.50 ரூபாய்க்கும், பொங்கலூரில் குறைந்தபட்சமாக 18 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 20 ரூபாய்க்கும் கொள்முதலாயிருக்கிறது. கோவையில் குறைந்தபட்சமாக 31 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 35 ரூபாய்க்கும், நாகர்கோவிலில் குறைந்தபட்சமாக 33 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 36 ரூபாய்க்கும், நேமம் கருப்பு குறைந்தபட்சமாக 31 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 37 ரூபாய்க்கும் கொள்முதலாயிருக்கிறது. வாழப்பாடியில் குறைந்தபட்சமாக 20.30 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 24.40 ரூபாய்க்கும், உடுமலைப்பேட்டை பச்சை குறைந்தபட்சமாக 26.50 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 34 ரூபாய்க்கும், காங்கேயம் கருப்பு அதிகபட்சமாக 37.50 ரூபாய்க்கும் கொள்முதலாயிருக்கிறது. தேனியில் அதிகபட்சமாக 32 ரூபாய்க்கும், சேலத்தில் அதிகபட்சமாக 32 ரூபாய்க்கும், உடுமலைப்பேட்டை கருப்பு அதிகபட்சமாக 36.50 ரூபாய்க்கும் கொள்முதலாயிருக்கிறது. பேராவரணி பச்சை அதிகபட்சமாக 33 ரூபாய்க்கும், காங்கேயம் பச்சை அதிகபட்சமாக 35 ரூபாய்க்கும் கொள்முதலாயிருக்கிறது. பேராவரணி கருப்பு அதிகபட்சமாக 34 ரூபாய்க்கும், நேமம் பச்சை அதிகபட்சமாக 34 ரூபாய்க்கும் கொள்முதலாயிருக்கிறது. தொடர்ந்து பல்வேறு ஊர்களின் எண்ணிக்கையிலான தேங்காய் விலை நிலவரத்தை பார்க்கலாம். சேலத்தில் குறைந்தபட்சமாக 8 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 14.50 ரூபாய்க்கும், அந்தியூரில் குறைந்தபட்சமாக 9 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 22 ரூபாய்க்கும், தேனியில் குறைந்தபட்சமாக 7 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 16 ரூபாய்க்கும் கொள்முதலாயிருக்கிறது. பொள்ளாச்சியில் குறைந்தபட்சமாக 27.50 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 30 ரூபாய்க்கும், கிருஷ்ணகிரியில் குறைந்தபட்சமாக 7 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 10 ரூபாய்க்கும், போதப்பாடியில் குறைந்தபட்சமாக 9.10 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 20 ரூபாய்க்கும் கொள்முதலாயிருக்கிறது. திருப்பூரில் குறைந்தபட்சமாக 19 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 21 ரூபாய்க்கும், பேராவரணியில் குறைந்தபட்சமாக 9.50 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 18.50 ரூபாய்க்கும், போடிநாயக்கனூரில் குறைந்தபட்சமாக 12 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 14 ரூபாய்க்கும் கொள்முதலாயிருக்கிறது. கம்பத்தில் குறைந்தபட்சமாக 13 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 15 ரூபாய்க்கும், சின்னமனூரில் குறைந்தபட்சமாக 12 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 14 ரூபாய்க்கும், வாடிப்பட்டியில் குறைந்தபட்சமாக 12.10 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 12.50 ரூபாய்க்கும் கொள்முதலாயிருக்கிறது. உடுமலைப்பேட்டையில் குறைந்தபட்சமாக 17 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 22 ரூபாய்க்கும், ஆண்டிப்பட்டியில் குறைந்தபட்சமாக 15 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 23 ரூபாய்க்கும், நேமத்தில் குறைந்தபட்சமாக 9.50 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 18 ரூபாய்க்கும் கொள்முதலாயிருக்கிறது.
பொள்ளாச்சி இளநீர் குறைந்தபட்சமாக 20 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 22.50 ரூபாய்க்கும் உரிமட்டை பச்சை ஒரு எண்ணிக்கை அதிகபட்சமாக 2.30 ரூபாய்க்கும் உரிமட்டை கருப்பு ஒரு எண்ணிக்கை அதிகபட்சமாக 2.10 ரூபாய்க்கும் கொள்முதலாக இருக்கிறது. அடிமட்டை 1 கிலோ அதிகபட்சமாக 23 ரூபாய்க்கும் தென்னை ஈக்கி குறைந்தபட்சமாக 17 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 30 ரூபாய்க்கும் நீராவணம் 1 லிட்டர் அதிகபட்சமாக 100 ரூபாய்க்கும் கொள்முதலாக இருக்கிறது. தொடர்ந்து இது போன்ற பல்வேறு வேளாண் விளைபொருட்களின் தினசரி சந்தை நிலவரங்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை தவறாமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.